மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. நண்பர்களுக்கு வணக்கம். வணக்கம். இது அரசியல் வெட்டி பேச்சு. அரசியல வெட்டியா பேச முடிவெடுத்து வெட்டியா பேசிட்டு போது ஒரு கருத்து சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்க. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் அனைவரும் கொஞ்சம் ஃபுல்லா பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். இது வரைக்கும் ஃபுல்லா பார்த்து நம்புறோம். இல்ல எதுக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நாம இது வரைக்கும் சில பேர் திட்டி போட்டுருப்போம், நகைச்சுவை இல்ல ஏதோ ஒண்ணு நாங்க பண்ணிருப்போம் அகேன்ஸ்டா அவருக்கு, அவங்களுடைய கருத்துக்கு எதிர்க்கறது சொல்லியிருக்கிறோம், அப்படிதான் பண்ணிருக்கிறோம். இன்னைக்கு நாங்க என்ன பண்ண போறோம்னா, ஒரு கருத்தை உருவாக்கணும்னு ஆசைப்படுறோம். என்ன பண்ண போறோம்னா ஒரு கருத்தை உருவாக்கிறது எவரும் உருவாக்காத கருத்து. தேவைப்படக்கூடிய ஒண்ணு இல்லைங்க, சின்ன பிள்ளைல படிச்சிருப்போங்க. மக்களாட்சி என்றால் என்ன அப்படின்னு வந்து அதை பத்தி தான் பேசப்போம். அதாவது நாங்க வந்து பெருசா ஒன்றும் சொல்லல, பெரிய யானைய சின்ன குண்டு செஞ்சு அப்படி குத்திக்கிட்டே இருக்கிறோம், அவ்வளவுதான் விஷயம். மக்களாட்சி என்றால் என்ன அத உங்களுக்கு சொல்றோம். நீங்க என்ன பண்றீங்கன்னா, இதுல வந்து இருக்கக்கூடிய விஷயத்த உங்க ஆள் மனதுக்கு எது சரின்னு போடுதோ மொத்த வீடியோ பாத்துட்டு அந்த கண்டென்ட்ல ஒரு சின்ன துளி எடுத்து சமூக வலைதளங்களே பேசுறது எழுதுறது, அல்லது நீங்களா யூடியூப் வராந்த இதை பத்தி பேசுங்க, இல்ல எங்களை விமர்சிச்சு கூட பேசுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. சரியா பேசுங்க. அது குறிப்பா அந்த பெரிய பெரிய சேனல்கள்லாம் எதையோ திட்டுறீங்க, கொஞ்சம் நாட்டுக்கா பேசுங்க அப்படின்னு கேட்டுட்டு தேவைப்படக்கூடிய விஷயம். இப்ப நாங்க ஆரம்பிக்க போறோம், ஆரம்பிக்கலாமா? பள்ளிக்கூடத்துல மக்களாட்சி அப்படின்னு படிச்சிருப்போம். மக்களாட்சின்னா என்ன? மக்களாட்சி என்றால் என்ன? மக்களால் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்படும் ஆட்சி மக்களாட்சி. மக்களால் மக்களே மக்களால் நடத்தப்படும் ஆட்சி மக்களாட்சி. ரெண்டு மார்க் கேள்வி படிச்சோம், ரெண்டு மார்க் கிடைச்சிட்டு எனக்கு கிடைச்சிதா இப்போ உங்களுக்கு ஒரு மார்க் தனி தப்பா சொன்னீங்க. ஐயோ அப்படியா? ஆமா, மக்களால் மக்களே மக்களுக்காக நடத்தப்படும். நான் அப்படி சொன்னேன், மக்களால் மாத்தி சொல்லிட்டே அப்படி மாத்தி சொல்லிட்டு. ரைட், ஓகே, சரி. ஆமா, நீங்களே வந்து உங்க பிரதமர் தேர்ந்தெடுத்துக்கலாம், நீங்களே வந்து முதலமைச்சர் தேர்ந்தெடுத்துக்கலாம், நீங்களே வந்து உங்களுடைய பஞ்சாயத்துல தேர்ந்தெடுத்துக்கலாம், வார்டு உறுப்பினர் முதல்ல எல்லாமே வார்டு உறுப்பினர், வார்டு ஒன்றியம், அப்புறம் பஞ்சாயத்து தலைவர், துணைத்தலைவர் கூட கிடையாது, அதுலயும் ஆட்டை போட்டதாங்க. பஞ்சாயத்து தலைவர், அதுக்கு பிறகு ஒன்றிய கவுன்சிலர், அதுக்கு பிறகு மாவட்ட கவுன்சிலர், அப்புறம் எம்எல்ஏ, அப்புறம் எம்பி, அதுக்கு பிறகு ஓட்டு போட முடியும் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கல. ஆமா ஆமா, சட்டத்துப்படி நீங்க முதல்வர் தவிர 6 கோடி மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடலையே. என்ன பண்ண போறோம்னா ஒரு நிறைய காசு இருக்கு, பயங்கரமா நான் வந்து அம்பாடி மாதிரி வச்சுக்கோங்களேன், காசு இருக்கு. நான் என்ன பண்றேன்னா, ஒரு 118 எம்எல்ஏ வாங்கிட்டேன் நான் கையில, வாங்கி கூத்து ஆத்துல போய் நான் படைச்சு வச்சிருந்தேன். எமக்கு அங்கெல்லாம் சரி, தாமிரபரணி ஆத்துல போட்டேன், நம்ம தாமிரபரணி ஆத்துல போட்டேன், தண்ணி குடிச்சுக்கோங்க, நல்லா தாமிரபரணி ஆத்துல போட்டாச்சு. 118 பேரும் நாளைக்கு ஆளுநரை போய் சந்திச்சு, இவர் தான் நீங்க முதல்வர் சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும், இது எப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வராக இருக்கும். ஆனா சட்டப்படி இவர் தான் முதல்வர். அதாவது 234 தொகுதியில 118 பேர் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு வந்து ஆதரவு கொடுத்தா, 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் ரோட்டில் போற ஒரு சாதாரண சாமானியம், நானா இருக்கலாம், இதை பார்த்துட்டு இருக்க இவராக இருக்கலாம், நீங்க பாத்துக்கிற நீங்களா இருக்கலாம், யாரா ஒருத்தரவு இருக்கலாம், நீங்க முதல்வர் ஐயா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, கை தூக்கி சட்டசபையில போயிட்டு இவங்க முதல்வர் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஆளுநர் கொடுத்தாங்கன்னா, அவர் அன்று முதல் 6 கோடி மக்களுடைய தலைவர் ஆகிறார். இது ஏற்புடையது தானா? முதல்ல அரிய பெருமக்களே, படித்த அறிவாளிகளே, வாத்தியார்களே, இன்ஜினியர்களே, இதை பார்த்து நீங்க இதுல வாத்தியம் பார்த்துக்குவாங்க. உண்மையிலேயே நீங்க பள்ளிக்கூட வாத்தியார் இருந்தா தவிஞ்சு பாடம் எடுங்க, உங்க பிள்ளைகளுக்கு. ஐயா இது தப்பா இருக்கு, அன்னைக்கு சுதந்திர இந்திய காலத்துல எழுதலாம், தேர்தல் ஆணைய அன்னைக்கு கல்வி அறிவு இல்ல, அன்னைக்கு தேர்தல் ஆணைய அதிகாரிக்கு அவ்வளவுதான் மூளை இருந்தது, இல்ல அப்பறம் தேவைப்பட்டிருக்கலாம், அன்னைக்கு இருந்த தேர்தல் ஆணைய அதிகாரி அவ்வளவுதான் மூளை இருந்திருக்கு, கெப்பாசிட்டி மக்கள் எழுத்தறிவு இல்ல ஒண்ணு இல்ல.
முதலமைச்சர் ஒரு கட்சியை முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஒரு கட்சியை எதிர்க்கும் முடியும். அப்ப இது எப்படி தனி பெருமை கட்சியா இருக்க முடியும்? அதனால இது கலந்து 50க்கு 51 தான் நீங்க வெற்றி. இதுதான் மேட்டர். நூத்துக்கு 51 மக்கள் தலைவர், தனிப்பெருமான்மை வெற்றி பெற்றார். என்ன சரி, இந்த கட்சிகள் ஒரு பக்கம் விட்டுட்டாலும் அரசியல் சட்டத்திட்டத்தை மாற்ற வேண்டியிருக்குது. வழக்கறிஞர்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வழக்கு போடுங்க. பொதுநல வழக்கு தேர்தல் நடத்தும் வழக்கு போடுங்க. 118 MLA வந்து மிஸ்டர் பாலாவுக்கு ஆதரவு கொடுத்தா இவர் முதலமைச்சர் ஆகிடுறாரு. சரி, ஒரு நிமிஷம் முதல்வர் தான் ஆயிட்டு போங்க. ஆமா, ஆமான்ட்டு இல்லைன்னா திருப்பி ஒரு பதவி போய்டும். இன்னொருத்தர் திருப்பி அவருக்கும் திருப்பி அதே மாதிரி அவர் எம்எல்ஏ இல்லாம திருப்பியும் ஒரு தமிழ்நாட்டுக்கு யாரோ ஒருத்தர் சும்மா அப்படி நீங்க எம்எல்ஏங்க, நீங்க அப்படியே அஞ்சு வருஷம் ஒப்பேத்தலாம். சட்டம் இருக்கு, சட்டத்தில் இடம் இருக்கு. இது என்ன மாநகர சட்டம் நான் கேட்கறேன். மக்கள் தேர்ந்தெடுக்கல, நீ எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்த, எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்து ஒருத்தர் தேர்ந்தெடுப்பாரு, அது என்ன சட்டம்? 6 கோடி மக்களும் முதலமைச்சர், எனக்கு பிடிச்சவன் என்ன ஆளணும், எம்எல்ஏக்கு பிடிச்ச ஆளுறது கிடையாது. அவன் கட்சிக்காரன போடுவான், அவன் கொள்கை ரீதியாக உன்னை போடுறேன்பா, கேட்டா உருட்டுவாங்க, கொள்கையுமா கொண்டக்கடலாம்பா, என்ன பண்ணும்னா முதலமைச்சருக்கு ஒரு ஓட்டு போடு. யாரு மக்கள் அதிகம் நடத்துது? ஏன் கேளுங்க, ஒண்ணு இல்லைங்க, இப்ப இங்க இருக்கக்கூடிய உள்ளாட்சி அரசு 4 ஓட்டு போறாங்க. கிராமத்துல இருக்கிறாங்க, பஞ்சாயத்துல இருக்கிறாங்க, 1 வார்டுக்கு, அப்புறம் பஞ்சாயத்து தலைவருக்கு, 1.5 கவுன்சிலருக்கு, மாவட்ட கவுன்சிலர், 4 ஓட்டு போடுறாங்க. அப்ப நீங்க சொன்ன மணிக்கு முதலமைச்சர் எந்த கட்சியில முதலமைச்சர் வேட்பாளர்கள் நிக்கட்டும் தொகுதியே கிடையாது அவங்களுக்கு. சிஸ்டத்தை மாற்றணும், உடைக்கணும். சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி உங்க கணிப்பிக்க நான் வரேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி, இப்போ உதாரணத்துக்கு இது உங்கள் ஸ்டாலின் நிற்கிறாரு, அப்புறம் எடப்பாடி நிக்காச்சுக்கோங்க, அதிமுக அவர் தான் இருக்கிறாரு, இப்போ சீமான் 3 பேர் நிக்காச்சுக்கோங்க. இதில் வந்து சீமான் அவர்கள் வந்து அதிக வாக்கு வாங்கிட்டார், அவர் தான் வாக்கு வாங்கிட்டார். இப்போ எம்எல்ஏ 234 எம்எல்ஏல 118 எம்எல்ஏ திமுக இருக்கு, 117 எம்எல்ஏ அதிமுக இருக்கு, 0 எம்எல்ஏ தான். இது நல்ல கேள்வி, நோட்டீஸ் பாயிண்ட் தான், சட்டத்தில் எப்படி ஓட்டா இதெல்லாம் வருவோம். சீமான் எப்படி முதலமைச்சரா? சீமான் எப்படி முதலமைச்சர்? இதான் கேள்வி. ஏன்னா அதிக பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் நீங்க திமுக வேலை செய்யுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதிர்கட்சியா நீங்க இருந்து வேலை செய்யுங்கன்னு அதிமுகவுக்கு மக்கள் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஒரு எம்எல்ஏ விட்டு போயிருச்சு. சரி, சரியா, இப்ப இது எம்எல்ஏக்கள் ஆச்சு கொடுத்துருக்காங்களே தவிர மக்கள்லாம் சேர்ந்து முதல்வர் ஆகுங்கன்னு கொடுத்த வாய்ப்பு சீமான் கொடுத்துருக்காங்க. அப்போ 6 கோடி மக்களுடைய பெரும்பான்மை ஓட்டியாருக்கு முதல்வராக இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா,
அப்ப என்ன அர்த்தம்னா, திமுக காரரும் முதல்வராக சீமான் ஓட்டு போட்டுருக்காரு, அதிமுக காரரும் சீமான் ஓட்டு போட்டுருக்காரு முதல்வராக இருக்கு, இதான் அந்த கணக்கு. ஏன்னா நீங்க அப்படி மாத்தி போட்டு இவங்க ரெண்டு ஒத்துணும் வந்திருக்கணும் பெருமான ஓட்டு நம்பர் ஆஃப் ஓட்டு. இப்ப 6 கோடி மக்கள்ல 1.5 கோடி மக்கள் சீமான் ஓட்டு போட்டாங்கன்னா கையெழுத்து போட்டாதான் சட்ட செல்லுபடி ஆகும். உதாரணத்துக்கு சொன்ன மாதிரி 7 பேர் விடுதலையே சீமான் அவர்களுக்கு விருப்பப்பட்டு இப்ப திமுக பண்ணாமலே பேருது நடந்துருச்சு. 2021 வந்துருச்சுங்க, அது வரைக்கும் திமுக 7 பேர் விடுதலை பண்ணவே இல்லை. அப்ப சீமான் அவர்கள் வந்து முதலமைச்சரா இருக்காருங்களேன். அப்ப நீங்க சொல்ற மாதிரியே மக்களுக்கு நல்லது நல்லது பண்ணு 7 பேர் விடுதலையே சாத்தியப்படுத்த வராரு. திமுக அதிமுக விடுதலை பண்ணது அப்ப என்ன பண்றது? பண்ண முடியாது, ஏன்னா அவர் தானே முதல்வர். அவர் முதல் வந்துட்டு போட்டோம் எம்எல்ஏ அவங்க சட்டமன்றத்துல பேசணுங்க. அப்ப என்ன ஆகும்னா, அதிக எம்எல்ஏ வச்சிருக்கிறவரு அந்த எம்எல்ஏக்களின் தலைவரா இருப்பாரு. சொல்லப்பட துணை முதல்வர் போல செயல்படாரு வச்சுக்கிட்டுங்களேன், ஒரு சின்ன ஒரு சிஸ்டம் மாத்திரம். அப்போ இந்த பக்கம் அதிக எம்எல்ஏ வச்சிருக்கிற எதிர்கட்சி தலைவரா இருக்க போறாரு. இப்ப சட்டமன்றத்துல முதல்வர் பேச போறாரு. சரி, ஆளுங்கட்சி எதிர்கட்சி இந்த பேதம் இல்லாம ஒரு திட்டத்தை நிறைவேற்றணும் முடிவு பண்ணாங்கன்னா முடிவாகும், இல்லைன்னா வழக்கம் போல அது உள்டாகும், ரோல் அவுட் ஆகிட்டே இருக்கும், அடுத்தடுத்த ஆட்சி ரோல் அவுட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து இப்போ இது இந்த மேட்டர் என்ன ஆகும்னா, 130 கோடி மக்களுக்கு ஒரு பிரதமர் யாரும் தெரியும் முதல்ல. இப்போ என்ன ஆகுது, இவங்க ஃபேக் நியூஸாக பரப்பி ஒரு எத்தனை முதலமைச்சர் ஆகி இப்போ பிரதமர் ஆக்கி விட்டுருந்தாங்க, இல்லை முதலமைச்சர் ஆக்கி விட்டுருந்தாங்க. கோயில் இருக்கப்படாதுல, 130 கோடி மக்களும் பிரதமர் ஓட்டு போட முடியுமாங்க? அங்கே காஷ்மீர்லேயோ பீகார்லேயோ ஒரிசாவிலேயோ உத்தரப்பிரதேசத்தில் இருக்க ஒருத்தர் வந்து எங்கள் இந்த வரைக்கும் பப்ளிசிட்டி கொண்டு வர முடியுமாங்க அப்படின்ற கொஸ்டின் இருக்கு இல்லையா? ஸோ இதை நிவர்த்தி பண்ண, ஏன்னா இந்தியா வந்து சின்ன நாடு கிடையாது, பெரிய நாடு. அப்ப என்ன பண்ணலாம்னா, முதல்வர்கள் எல்லாம் சேர்ந்து பிரதமர் தேர்ந்தெடுக்கணும். அப்ப எம்எல்ஏ சேர்ந்து இப்போ வந்து இதை தேர்ந்தெடுக்காங்க, எம்பிக்கள் எல்லாம் சேர்ந்து எதுக்கு பிரதமர் தேர்ந்தெடுக்கணும்? முதல்வர்கள் சேர்ந்து, ஏன்னா முதல்வர்கள் தான் மக்களால் ஸ்டேட்டா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. எம்பிக்கள் வந்து நீங்க கட்சி சின்னத்துல போயிருந்தீங்க, பெரும்பான்மை வச்சு கணக்கு போட்டுக்கிறீங்க. நீங்க சொல்ற முதல்வர், நாம சொல்றது எப்படின்னா, முதல்வர்கள் 6 கோடி மக்களும் சேர்ந்து ஒருத்தருக்கு சேர்ந்துருக்காங்க, அல்லது 4.5 கோடி ஓட்டுறதுக்குள்ளது. கேரளாவில் ஒரு முதல்வர் தனியாக மக்கள், அதாவது எம்எல்ஏ எம்பியா ஒருத்தர் தேர்ந்தெடுத்தாங்க, முதல்வராக இன்னொரு கட்சி இன்னொருத்தர் தனிப்பட்ட தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் தொகுதியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அவர் ஸ்ட்ரைட்டாக முதல்வர் அவ்வளோதான். அப்போ இந்த முதல்வர்கள்லாம் சேர்ந்து ஒருத்தர் ஓட்டு போடுறாங்க, சரி, அதில் பெரும்பான்மை யாரோ அவர் வந்து வரப்போ, இல்லை கூட்டாட்சி வரப்போகுது. முதல்வரை நீங்கள் வந்து பிரதமர், நீங்கள் துணை பிரதமர், அல்லது நீங்கள் இத்தனை வருஷம் பிரதமராக இருங்க, நீங்கள் இத்தனை வருஷம் பிரதமருங்க, டிசைடிங் பண்ண போகிறாங்க. அப்போ என்ன ஆகும், பாராளுமன்றத்தில் 300 பேர் கை தூக்கணும்னா அவன் அங்கே பிரதமர் ஆக முடியும் ஒருத்தர், இவங்களே பிரதமர் ஆகிடுவாங்க, இவங்களே ராஜ்யசபா எம்பி கொடுத்துடுவாங்க. நீங்க சொல்ற மாதிரி அதுல வேண்டாம்னு சொல்லிட்டீங்க, கரெக்ட், லாஜிக்கான ஒரு பாயிண்ட். இப்ப இதுல முதலமைச்சர் சேர்ந்து நமக்கு வந்து 29 மாநிலம் இருக்கு, 7 யூனியன் பிரதேசம் இருக்கு வச்சுக்கோங்களேன், இவங்க எல்லாம் சேர்ந்து 28 பேர் இன்னைக்கு வந்து நீங்க சொல்லக்கூடிய தமிழ்நாட்டை பிரதமர் ஆகிட்டாங்க, நாளைக்கு இவங்க வாபஸ் வாங்கி அதுதான் இதுல இருக்கு, அது சிக்கல் இருக்கு சட்டத்துல. அதைத்தாங்க சொல்றோம், மக்களின் பிரதிநிதிகளுடைய வேலை நடக்கணும்ல, அது மாத்துறது எப்படின்னா, இப்ப நீங்க பிரதமர் இங்க மாத்துறது மாதிரியே அங்கேயும் மாத்துறாங்க, இதுலயும் எதாவது பண்ற போறீங்க, அதுலயும் எதாவது பண்ண போறீங்க. சரிங்க, ஒருவேளை முதல்வர் இறந்துட்டாரு, ஒரு முதல்வர் என்ன பண்ணணும்? முதல்வர் மட்டும் தேர்தல் வரீங்க, அப்படி பிரதமர் இறந்துட்டாரு வச்சுக்கிடுங்க, பிரதமரை மறுபடியும் மக்களோட தேர்தல் இருக்க போறல, முதல்வர்கள்லாம் சேர்ந்து தான் பண்ண போறீங்க. ஏதோ ஒரு முதல்வர் இறந்துட்டாருன்னா ஏதோ ஒரு மாநிலத்தில் மறுபடியும் அங்கே தேர்தல் நடக்க வேண்டியிருக்கு, அங்கே முதல்வருக்கு தேர்தல் வைங்க. அப்படி நீங்க எதுக்குங்க எம்எல்ஏக்கள்லாம் சேர்ந்து ஒரு முதல்வர் தேர்ந்தெடுக்கிறீங்க, எம்பிக்கள்லாம் சேர்ந்து பிரதமரை தேர்ந்தெடுக்கிறீங்க, அந்த பிரதமர் ராஜ்யசபா எம்பி சும்மா போறவரெல்லாம் கூட்டு வந்து நிதிமந்திரி கொடுத்துருந்தாரு, டக்குனு கூட ராணுவ அமைச்சர் கொடுத்துருந்தாரு, நடக்கா இல்லையா? ராஜ்யசபா எம்பிகளுக்கு முதல்ல வந்து இந்த பதவி கொடுக்க சட்டத்திட்டத்தை மாத்திரம், அவங்க வந்து வெறும் எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் தான் தவிர அமைச்சர்கள் இடம் கொடுக்கூடாது. கண்டிப்பா நாளைக்கு மக்களை சந்திக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லவே இல்லை. ஆமா, ராஜ்யசபா எம்பியாவே காலத்தை ஓட்டிடலாம், தேர்தல் ஆணையம் நூறு சதவீதம் ஓட்டு போடுறது என்னைக்காவது தேர்தல் ஆணைய அதிகாரி முயற்சி எடுத்திருக்காரா? ஆமாங்க, அது ரொம்ப என்னங்க, காமராஜர் ஆட்சி கொண்டு வரும், காமராஜர் ஏன் தோத்தார் தெரியுமா? திமுக தான் காரணங்கிறீங்க, திமுக காரணம் வச்சுக்கிடுவோம், உங்க பாசப்படி வச்சுக்கிடுவோம். அன்னைக்கு ஓட்டு போடாத 26% பேர் என்ன பண்ணா, அது அயோக்கிய பேர் முதல்ல காரணம். அன்னைக்கு ஓட்டு போடாத 26% பேரை கொண்டு வர்றதுக்கு வக்கு இல்லாத தேர்தல் ஆணையம் தானே காரணம். இன்னைக்கும் பாரு 75% ஓட்டு, 69% ஓட்டு போய் தான் நடக்குது. மீதி 39% சராசரியே விழ மாட்டேங்குது. அப்ப என்ன காரணம்னா,
இப்போ நான் வந்து கடந்த தேர்தலில் பாருங்க, என்னுடைய ஓட்டு போடுற நேரத்தில் என்னுடைய உறவினர் ஒருத்தர் ஒரு மருத்துவமனையில் விபத்தில் போய் இருந்தார். அங்கே போய் நான் அவருக்கு உதவிகரமாக இருக்க வேண்டிய அவசியம் போச்சு. தேர்தலுக்கு முந்தின நாள் நிறைவு தான் விபத்து நடக்குது. அப்போ நான் ஓட்டு போட முடியல. அப்போ நான் இந்த இங்கேருந்து என்னுடைய தொகுதியிலேருந்து இன்னொரு தொகுதிக்கு போய் மருத்துவமனையில் இருக்கேன்னா அங்கே ஓட்டு போடுற சிஸ்டத்தை எனக்கு கொடுக்கணுமா இல்லையா? நீ இந்தியா சிட்டிசனுக்கு நீ ஈக்குவலாக கொடுக்கணும். ஒரே நாடுங்கிற ஒரே ஜிஎஸ்டிங்கிற ஒரு ஒரு ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கொண்டு வர்ற ஒன் நேஷனல் எங்க இருந்தாலும் ஓட்டு போடணும். நான் கள்ள ஓட்டு போடுறத கண்டுபிடிக்கிற சிஸ்டம் வச்சுக்கோ. அது கூட இல்லைன்னா அப்புறம் எந்த சம்பளம் தெரியலையும். தேர்தல் தேர்தல் நேரத்தில் வேற என்ன வேலை பாக்குற நீங்க? என்ன வேலை இருக்கு? அதே தான் கரெக்டுங்க. தேர்தல் நேரத்தில் என்ன வேலை வேற என்ன வேலை? நீங்க சொல்ற கரெக்ட். ஏன்னா இப்ப நிறைய பேர் பிரைவேட் கம்பெனில இப்ப நிறைய பேர் சென்னை கோயம்புத்தூர் மதுரை அந்த மாதிரி கிராமத்தை விட்டு சிட்டிக்குள்ள போயிருக்கான். அவனுக்கு ஒரு நாள் லீவு தான் கிடைக்கும். அவன் நினைக்காத ஓட்டு போட்டு வீணாக்க வேண்டாம். அந்த பாரதிக்கே ஒரு நாளை போயிடும். ஒரு நாள் ஆயிரும். அப்ப என்ன லீவு வீட்டுல இருந்துரும். அவன் அங்க ரூம். அது இல்லாம பல கம்பெனிகள் வந்து தேர்தல் அன்னைக்கு கம்பெனி நடக்குது. எந்த அதிகாரி தடுத்து இருக்கீங்க? தேர்தல் அதிகாரி யார் எடுத்து கொடுத்துருக்கீங்களா நீங்க? அப்ப இதை வந்து மாத்தணும். ஏன்னா முட்டாளெல்லாம் சேர்ந்து ஒரு முட்டாளை உருவாக்குறாங்க. என்ன செய்யறாங்கன்னா இப்ப எப்படி நடக்கல நாட்டுல பத்து பேர் இருக்கான். பத்து பேர்ல அஞ்சு முட்டாள், ஆறு முட்டாள், ஆறு முட்டாள், நாலு அறிவாளி இருக்கான். இப்ப யாரு ஜெயிப்பா அதுல நீங்க சொல்லுங்க? ஆறு பேர் முட்டாள் முடிவு பண்ணிட்டீங்க, நாலு பேர் அறிவாளி, நல்ல அறிவாளி, உலகத்துல எல்லா விஷயம் பேசுவான். ஆனா அந்த ஒரு நாள் நாலு பேர் ஜெயிக்க மாட்டான். ஜெயிக்க மாட்டான். ஏன்னா ஆறு முட்டாள் ஒன்று சேர்ந்து இவங்களுக்குள்ளே தலைவர் தேர்ந்தெடுத்துருவான். மெஜாரிட்டி வந்து கேட்டுக்கும் போது இதான் நடக்கு நாட்டுல. இந்த நாலு பேர் வந்து பேசி இதான் நாட்டுல நடக்கு. இப்ப நல்லா படிச்சவன் மெத்த படிச்சவன் பள்ளிக்கூடத்து வாத்தியாரம் இருந்திருந்தாங்க, சோசியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணி இருந்ததாங்க, மரம் நடுறாங்க, செடி நடுறாங்க, ஏழை குழந்தைகளுக்கு படிப்பு கொடுக்குறாங்க, உணவுற்றல் உதவி செய்யறாங்க, இப்படி இருந்துடுறாங்க. இவங்களால அரசியலுக்கு வந்து ஜெயிக்க முடியாது. காரணம் என்ன? கட்சிகள் சின்ன தொகுதிக்கு ஓட்ட போடுறீங்க. அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற ஒருத்தர் தான் அங்கே வரணும் அப்படின்னு சொல்லுறீங்களே தவிர மக்களால் தேர்ந்தெடுப்பு முதலமைச்சராக இல்லை, மக்கள் பிரதிநிதிகளின் ஆட்சி வருது நடக்குது, மக்களாட்சி நடக்கல. இப்போ நீங்க என்ன பண்ணா பாடத்திட்டத்தில் ஒரு இடம் ஒண்ணு பாடத்திட்டத்தை மாத்துங்க, இல்ல சட்டத்தை மாத்துங்க. மக்களால் மக்களால் மக்களே மக்களுக்கு நடத்தப்படுகிற ஆட்சி மக்களாட்சின்னு சொல்றீங்க. இப்ப அப்படி நடக்கல. மக்கள் பிரதிநிதிகளால் நடத்தப்படுகிற ஆட்சி மாத்துங்க. இல்ல இன்னொன்னு, இந்திய அரசியல அடிப்படை சட்டம் இத்தனை ஆண்டுகளா தப்பு நடக்குங்க. இதுவாது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கத்துல பாருங்க, தொட்டு இருக்கிறவன அவரை கூட விட்டுருங்க. முன்னாடி வந்து வழக்கு இருக்கிறவங்க வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், கேஸ்ல நின்று என்ன கேஸ்லாம் அவன் மேல இருக்கலாம். ஆனா அவன் வந்து எம்எல்ஏ ஆக முடியும், எம்பி ஆக முடியும். ஆனா ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப்ல ஆகுறதுக்கு என்னெல்லாம் பாக்குறாங்க, என்ன படிச்சிருக்கிற அந்த அந்த வேலைக்கு தகுந்த படிப்பு உனக்கு இருக்கா, நீ எந்த கட்சி சார்ந்தவனா, அதெல்லாம் எல்லாம் எல்லாத்தையும் பாக்குறாங்க. எல்லாத்தையும் பாக்கணும். எல்லாத்தையும் பார்த்து ஒரு அரசு அதிகாரி எவ்வளவு நேர்மையா இருக்கணுங்கிறத ஒரு அரசு சட்டத்தை எடுத்து வைக்கி. அது மாதிரி தேர்தலில் போட்டிடும் போது கொலை கொள்ளை கற்பழிப்பு தேச விரோத குற்றச்செயல் ஈடுபடுறது, போதைப் பொருட்கள் கடத்துறது, குழந்தைகள் வன்முறைகளுக்கு எதிராக நடக்கிறது, இந்த மாதிரியான வழக்குகள்ல இருந்தால் அவர்களுடைய வேட்புமனுவை நிராகரிக்கணும். இந்த வழக்கு மேல இருக்கு சொல்லி போட்டோம்னா அப்போ முன்னாடி சட்டம் தேவைப்பட்டுச்சு. காமராஜர் போன்றவங்க, அந்த சுதந்திர போராட்ட தியாகிகள், வஉசி போன்றவர்கள்லாம் அவங்க மாதிரி வெள்ளக்கார பொய்யான வழக்கு போட்டான், குற்றப்பரம்பரை சொல்லி பல சமூகங்களுக்கு எதிராக போட்டான். அப்போ அதுக்காண்டி அந்த சட்டம் இருந்துச்சு. அப்போ மக்கள் எல்லாருமே அந்த தலைவர்கள் முழுக்கவே மக்கள் விடுதலை காண்டி போராடினாங்க. அதனால அந்த வழக்கு ஓகே. நீ கொலை பண்ணுவீங்க, கொள்ளை அடிப்பீங்க, மணலை கடத்தி போய் விற்பீங்க, உங்க மேல நாலஞ்சு கேஸ் இருக்கும், மணலை கடத்திங்கன்ட்டு பாறை குழஞ்சி வைக்கிங்க கேஸ் இருக்கும், எல்லா காலத்தையும் கர்மமும் ஒட்டுமொத்த அயோக்கியம் சேர்ந்து இவர் பண்ணியிருப்பாரு. மக்கள் மனதில் இடம் பிடித்தவர்தான் முதல்வர் ஆகணும் அப்படின்னு சொன்னாக்க, ஒட்டுமொத்தமா மக்கள் முதலமைச்சருக்கு ஒரு ஓட்டு போடு, எம்எல்ஏக்கு ஒரு ஓட்டு போடு, இப்ப உள்ளாட்சியில போடுறீங்கல்ல, இதையும் போட்டா என்ன? எம்பிக்களுக்கு ஒரு ஓட்டு, பிரதமருக்கு ஒரு ஓட்டு போட 150 கோடி மக்களும் இவர் தான் பிரதமர் கொண்டு வரேன்னா மீடியா விழிச்சவருக்கு வந்தா பிரதமரை காட்ட முடியும். மீடியா வந்து ஒருத்தர் எழுதும் குஜராத்தின் கடனை அடைச்சு 1,00,000 கோடி உலகவங்களை சேர்த்து எட்டு ஒருத்தர் புடா விட்டுருவாரு, அதை நம்பி பல ஊடகங்கள் எழுதி தள்ளிடும், பல பேர் பேசிடுவாங்க, அப்புறம் எங்க 1,00,000 கோடி கேட்பாங்க. கண்டிப்பா அந்த மாதிரி புரோடாக்கள்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா பிரதமர் 150 கோடி மக்களும் தெரிய வாய்ப்பு இல்லை. இப்ப பாருங்க, அப்ப பிரதமருக்கு மட்டும் முதலமைச்சர்களா சேர்ந்து தேர்ந்தெடுக்க போறாங்க. ஏன்னா எம்பிகளா சேர்ந்து தேர்ந்தெடுக்கிறோட முதலமைச்சர் தேர்ந்தெடுக்க ரொம்ப ஈஸி இல்ல. கண்டிப்பா முதலமைச்சருக்கு தான் எண்ணிக்கை கம்மி. முதலமைச்சர் தான் ஒரு எம்எல்ஏ. ஆமா, பிரதமர் வந்து யார்கிட்ட சிட்டத்தை எம்பிடியா சொல்ல முடியும்,
ஒரு முதலமைச்சர் ஏத்துக்க போறாரு. அப்ப முதலமைச்சர் சேர்ந்து அதுக்கு சேர்ந்த மாதிரி பதவி எடுக்க சரியா இருக்கும். இப்ப பல பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு அரசியல் தெரியல, அடிப்படை தெரியல, பாராளுமன்றத்துல வந்து பிரதமர் பேசணும், ஒரு சட்ட நிறைவேறணும், பாராளுமன்றத்துக்கு போகணும், எம்பிகள் கை தட்டணும், எம்பிகள் மேசையை தட்டணும், சாணி திட்டணும், அதெல்லாம் சொல்லுவாங்க. எம்பிகள் கையில் தட்டணும், பெரும்பான்மை போராட்டம் நடக்கணும் அப்படிம்பாங்க. விட்டு படம் பார்க்கணும், அது அது தனி சங்கிகள் கதை. இப்ப இப்பெல்லாம் சொல்லுவாங்க, எங்க பாருங்க எதை வேணாலும் பண்ணலாம், மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும், மக்களாட்சி தான் இது. மந்திரிகளுக்காக சட்டத்தை மாத்திரம் கிடையாது, மக்களுக்காக சட்டத்தை மாத்திரம். இது மூலமா தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதமர் அங்க பாராளுமன்றத்துல பேசட்டும், ரெண்டு பாராளுமன்றத்துல பேசட்டும், மக்களவை மண்டலங்களை பேசட்டும், அதுல வந்து நீங்க சாணி தட்டுங்க, வரட்டு திட்டணும், தட்டுங்க போங்க. இந்த தேர்தல்ல அதுக்குள்ள தேர்தல் வந்துடும், அடுத்த தேர்தல் ஓட்டு போட முடியும். நீ என்ன சிஸ்டம் வச்சிருக்கிற? ஜவளி கடையில சாதாரண ஜவளி கடையில அவன் படிக்கும் போதே அவனுக்கு 18 வயசு ஆக போதுன்னு தெரிஞ்சிருச்சு. நீ ஸ்கூல் படிக்கும் போதே அவனுக்கு ஜாய் சென்டர் வாங்கி கொடுத்துருந்தேன். ஸ்கூல்ல இருக்கும் போது இப்ப புதுசா பேங்க் கார்டு பேங்க் பாஸ்புக் வாங்கி அப்ளை பண்ணு கண்டிப்பா சொல்லிருந்தாங்க. அவ 18 வயசு ஸ்கூலோ காலேஜ் போகும்போது ஓட்டை அடி ஒவ்வொரு காலேஜ் ஸ்கூல்லயும் கட்டாயம் கொடுத்துரு, கம்பல்சரி கொடுத்துரு, டிரைவிங் லைசன்ஸ் கூட எல்லாம் கொடுத்து. இன்னொன்னு என்னன்னா, 21 வயசுல கலெக்டர் ஆக முடியுது, 21 வயசு கலெக்டர் தேர்தல் நடத்த முடியுது, தேர்தல் நிக்கணும்னா 25 வயசு ஆகும் இருக்குது. ஒண்ணு கலெக்டருக்கு வயசை கூட்டு, இல்ல தேர்தல் நிக்க 21 வயசு ஆகு. சட்டத்துக்கு எவ்வளவு பெரிய ஓட்டைகள் வச்சுட்டு இருக்கீங்க? 18 வயசு சேர்ந்தவன் 25 வயசுல ஒருத்தனை எம்எல்ஏ ஆக்க முடியும். ஆமா, ஆனா 21 வயசு ஆளு தேர்தல் என்னன்னு தெரியாத ஒரு ஆளு தேர்தல் வேடிக்கை பார்த்து தேர்தல் நடத்த முடியும் கலெக்டர் ஆகி. இது எவ்வளவு பெரிய சட்டம்? இதெல்லாம் மாத்தணும்னா யார் முடிவுச்சனோ? தேர்தல் ஆணைய அதிகாரின்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, பேசுங்க, ஏல பாருங்க, தெரிஞ்சு பேசுங்க. உங்களுக்கு எதாவது எவ்வளவு பேசினாலும் உள்ள போடுற வேலையை பாக்காதீங்க, தெரிஞ்சு நீங்க எல்லாம் டீம் பண்ணி பேசுங்க. ஏ, இந்தியா இப்படி இருக்கு, தேவைக்காரங்க இடத்துல போட்ட சட்டத்தை தொங்கி தாலியா இருக்கோம். நம்ம நாடு இப்ப நம்ம இந்த சுதந்திர இந்தியா நம்ம மாத்தணும், தேவைப்படுது. 18 வயசு ஆனவன் வீட்டுக்கு வரணும் ஓட்டுக்காடு, நீங்க என்ன நடத்துறீங்க? அப்புறம் அதுக்கப்புறம் 18 வயசு ஆகிய ஐடியா அப்படி மனு எழுதி கொடுக்க, அப்புறம் நீங்க மனு வாசிக்க, இந்த சான்றிதழ் நீங்க கொடுக்கல, ரிஜெக்டட் அப்படின்னு திருப்பி எழுதி கொடுக்க. அடுத்த தேர்தலாம் 2 வருஷம் வெயிட் பண்ணணும், எலெக்ஷனுக்கு 5 வருஷத்துக்கு ஒராட்டி. அதையும் ஒழுங்கா ஓட்டு போடுறதுக்கு கம்பெனிகளை மூட விட மாட்டீங்க கண்டா? அது அதுல ஒருத்தன் சொல்லிடுவோம், பொருளாதாரம் பாதிக்கும்பா, கம்பெனியில் மூடனா பவர் ஷோடவுன் பண்ணா முதலாளிகள் இழப்பு வந்துருமா? முதலாளிகள் வந்து என்ன மயிராச்சுன்னா, இந்தியா நம்ம நாடு, நம்ம நாட்டு சட்டத்திற்கு உட்பட்டு தான் முதலில் நடக்கணும், முதலாளிகளுக்காக இந்தியா நடக்க முடியாது. இதை வந்து தேர்தல் ஸ்ட்ராங்கா பேசணும். அன்னைக்கு லீவ் விடியா, பொது விடுமுறை 2 நாள் லீவ், 2 நாள் லீவ் திருநெல்வேலியில இருந்து ஒரு டிரைவர் வந்து எடுத்துட்டு மதுரையை திருச்சியை காய்கறி கொண்டு போறாரு, அவருக்கு அதான் வேலை. இல்ல டிரான்ஸ்போர்ட்ல ஒரு கேப் ஓட்டுறாரு, ஆட்டோ ஓட்டுறாரு, இவருக்குதான் வேலை. இதை பண்ணாதான் அவருக்கு சாப்பாடு குடும்பம் அறியும். இதை நான் அந்த டிரான்ஸ்போர்ட் வேலை நிப்பாட்டி ஓட்டு போடுவேனா? இப்ப நான் வந்து இன்னைக்கு இருந்து போறேன், பஞ்சாப் கொண்டு ஒரு லோடை ஏத்தி கொண்டு போயாச்சு, இல்ல கேரளாவுக்கு ஒரு லோடை ஏத்தி போயிட்டோம். ஓட்டிங் சென்டர் தூத்துக்குடியில இருக்கு. இவர் இதுக்காக ஓட்டு போடுறதை கேரளா வந்து திருப்பி வருவாரா? ஒரு நாள் காண்டி அவர் லாரி முதலாளி 2 நாளைக்கு லோடு எடுத்து தான் வரணும் பாரு. இந்த ஓட்டை எப்படி அவன் வாங்குவேன்? என்ன இந்தியா வச்சிருக்கிற நீ? இல்ல நம்ம அப்ப இந்திய சிட்டிசன் எங்க போனாலும் ஓட்டு போடணும். திருச்சியில போய் ஒரு வேலை வயசு மாட்டிக்கிட்டாங்க வாங்க முடியுது. நம்ம ஜாதகத்தை வந்து ஜியோகாரம் எடுக்கிறான், நீங்க இந்த தேதியில பிறந்திருக்கி என்ன பிறந்தது, கைரேகை வச்சு சிம் கார்டு எடுக்கிறேன், கைரேகை வச்சா பேங்க்ல ஓபன் பண்ற, என்ன கைரேகை வச்சுட்டு உன்னோட டேட்டா எடுக்க முடியாது தேர்தல் ஆணையத்தால? இன்னமும் எதுக்கு 10 பேர் வாசல் நின்று பாத்துக்கிட்டு நீங்க தானே இது, அவர் தானே இவர், இவரே தானே எதுக்குங்க? இதுங்க எதுங்க எதுக்குங்க தெண்ட சம்பளம்? அன்னைக்கு காமராஜர் ஒரு மனுஷர் இருக்காருங்க, பெருந்தலர் காமராஜர் வண்டியில போறாரு, பின்னாடி 4 போலீஸும் கோயிங் கோயின்னு நிப்பாட்டினாரு. நிப்பாட்டி எதுக்கு சங்குதிரை?
கொண்டு போய் டீசல் மிச்சம்னே அப்படின்னு செஞ்சண்ட செலவு பண்ணாரு. அவர் பெருந்தலைவர், அதான் பெருந்தலைவர். இன்னைக்கு தேர்தல் ஆணைய செலவு எத்தனை கோடி, எத்தனை கோடி, எத்தனை லட்சம் கோடி செலவு பண்ணிக்க ஒரே ஒரு மாநிலத்துல உங்களால 100% ஓட்டு கொண்டு வந்து முடிஞ்சு சொல்லுங்க. நாங்க கூட கொண்டு வர மாட்டீங்க. 100% கேட்கல, அப்புறம் எதுக்கு நீங்க வரீங்க? 100% இந்திய சுதந்திர இந்தியாக்கு பிறகு இந்த தொகுதி, அதாவது இந்த மாநிலத்துல 100% ஓட்டு போய் கொண்டு வந்து சொல்லுங்க. நாங்க அண்ணையில இருந்து அரசியல் வெட்டி சேனல க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நீங்க க்ளோஸ் பண்ண என்ன பண்ணல என்ன கேட்பாங்க? ஆ இல்ல இல்ல, இந்தியாவோட குடிமகன் பேசுறதுக்கு சம வாய்ப்பு, அதனால அதானே ஜனநாயகம். கண்டிப்பா இந்த நீங்க தேர்தல் அதிகாரி நீங்க வாங்குற சம்பளம் உங்க போய் விட்டு காசு கேப்பீங்க. நான் வாங்குற 1 ரூபா சாம்பிளையும், நான் வாங்குற 1 ரூபா சீப்பிளையும், ஒரு குளிக்கிற சோப்புலையும் தான் உங்களுக்கு சம்பளம் வரும். அதேதான் எல்லா அரசு அதிகாரிகளும், எல்லா அரசு அதிகாரிகளும் தேர்தல் சமயத்தோட வேற என்னதான் வேலை இல்லை. அதையாவது வெளியே சொல்லுங்க, அதையாவது வெளியே சொல்லுங்க, மக்களா தெரிஞ்சுக்கிறான். தேவைதான் வெறுப்பாகுதுங்க. திருடன் அயோக்கிய போய் முள்ள மாதிரி போய் பூரா பெரிய பெரிய பதவிகள் இருக்கா மக்களுக்கு விரோதம் ஒண்ணும் இல்லைங்க. மக்கள் பூரா சாரே அத்தனை பாட்டுன்னு போராடுறாங்க. அரசியல்வாதிகளும் சாராயத் நிப்பாட்டுறன்னு எதிர்கட்சி ஆளுங்கட்சியும் பேசுறாங்க. ஆனா சாராயத் நிப்பாட்டக்கூடியவன் முதலமைச்சர் ஆகிறது இல்ல. அப்ப சாராயத் நிப்பர் வந்தா முதல் நிப்பாட்டுவாருன்னு சொன்னா மக்கள் அவனை தேர்ந்தெடுக்க போறாங்கல்ல. நீ அந்த வாய்ப்பே கொடுக்கலையே மக்களுக்கு. அப்புறம் இந்திய சரியில்லை அப்படி மாதிரி பறக்கும் படை போட்டு எதுக்கு பறக்கும் படை போடுற எதுக்கு இன்னும் அவசரங்க? ரூபா பிடிக்கிறதுக்கா? என்னத்தை பிடிச்சு என்னது கொண்டாடியாலதாங்க? ஏதாவது ஒரு தொகுதியில இவங்க ஒரே ஒரு தொகுதியில பிடிச்சிட்டு இந்த தொகுதியில இருக்கிற அந்த கட்சி சின்னத்தை ரத்து பண்ணிருக்காங்களா? இல்ல அந்த வேட்பாளர் சம்பந்தப்பட்ட ஒரு தொகுதியில இத்தனை ஓடி பிடிச்சிட்டோம், அவரை வாழ்நாள் முழுமைக்கும் தேர்தலில் போட்டியே போட முடியாது சொல்லியிருக்காங்களா? அந்த கட்சியை ரத்து பண்ணிருக்காங்களா? ஒரு ஏழவும் கிடையாது. இடைத்தேர்தல் வரும், அந்த கட்சியில அந்த கேண்டிடேட் தவிர ஒரு கேண்டிடேட் போட்டி போடுவார். அப்புறம் என்ன என்னது இருக்குது? இதெல்லாம் மாத்தணும், மாத்தணும் செய்யணும். நாங்க ஏதோ வளவலன்னு பேசியிருப்போம். இந்தியர்களா இருக்க ஒவ்வொருத்தரும் இந்தியர்களும் கொஞ்சம் கோச்சு விடுவான். சரி, தமிழர்களா இருக்க ஒவ்வொருத்தருமே இந்த நாடு காப்பாற்றப்படுறேன்னா தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கன்னா பேசுங்க ஐயா. தேர்தல் ஆணைய அதிகாரியை பத்தி இவங்க யோசிச்சு பேசுங்க. இந்த நாடு நீங்க எங்க சுத்தினாலும் கடைசி ஒரு இடத்துல நிக்கும், ஓட்டுங்கிற இடத்துல நிக்கும். அந்த ஓட்டு தான் தலையெழுத்து தீர்மானிக்குது. உன் பிரதமர் யாரு, முதலமைச்சர் யாரு? நீ விருப்பப்படாத ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிற காரணங்க சிஸ்டம். அதை மாத்தணும், அதை மாத்தணும். ரஜினிகாந்த் சொன்னதை தான் டீட்டெயிலா சொல்லிக்கும். ஆமா, அப்படி சொல்லி நாங்க இந்த வெட்டி பேச்சு வந்து விடைபெறோம். நன்றி. உண்மையா இருந்தேன், கத்துனேன். அவன் காதுல விழுந்தவன் போடலப்போ போட்டா போடு போலப்போ. நட்டம் எனக்கு இல்ல ராஜா, உனக்குத்தான்.